हेलो फ्रेंड्स, वेलकम टू किचन कुक चैनल। इनकी नम्बर चैनल पनीर बटर मसाला पाक पोरो। इत वो रोम्बे टेस्टा किट्स के रोम पिछड़ डिश्शा वो आना पाक नाम वो नम्बर लास्ट टाइम केट क्वेश्चनो आंसर्स नम्बर पाटो आना करेक्टा आंसर पड़ा यारना चलपेमा क्रेसी श्रुति पास्टु राजा धनबालन इेमारी कंटिन्यू पड़ूंगल कोशन करेक्टा आंसर पड़ूंगे वो पड़ आरमचल इत पड़क पात फर्स्ट ना वो 200 ग्राम वो पनीर एड़े वो एव्वे नहीं अब रे टेबल स्पून ने नालु क्यूब वो साल्टेड बटर एड़े अब कुछ कटियान कड़े वांगन तय नहीं वीटल वांगन ना कटिया पातको अब मूणु मीडियम सईज वो तक और वे उसा रेम अईज पल मीडियम सैजलना नहीं रे पल निको और नक्षत्र सोब और पट और प्रयाणी एपैसा पातल ना वो और टेबल स्पून शुगर एड़े 1 टेबल स्पून वो गरम मसाला 2 टेबल स्पून वो कोत्तमल्लिपोडि चिल्ली फ्लेक्स वो 2 टेबल स्पून उप्प 3 टेबल स्पून इप्प मैरिनेशन को वो 2 टेबल स्पून वो टर्मरिक पाउडर 2 टेबल स्पून वो चिल्ली फ्लेक्स एडुत्तिरुक्केन चिल्ली फ्लेक्स उंगल्ट वो इल्ल अप्पडिना नींग वो चिल्ली पाउडर वो आड पण्णिक्कलाम इप्प नम्म तैर इरुक्कले अंद तैर वो नम्म नल्ल बीट पण्ण पोरोम उंगलुक्कु वंदु तैर इल्लै अप्पडि इल्लैना तैर वेंडाम अप्पडि नींगा नेनच्चींगन्ना नींगा वंदु क्रीम आड पण्णिक्कलाम नम्म वंदु नल्ला क्रीमीया इरुक्कुरदुक्काग तान इंद तैर आड पण्रोम क्रीमुक्कु बदिला तान इंद तैर आड पण्रोम अदनाल नींगा इदुक्कु बदिला क्रीम कूड यूस पण्णिक्कलाम उंगलुक्कु इरुंदुच्चुना इप्पो नम्म इंद पनीर वंदु कट पण्ण पोरोम इतमी क्यूबा कट पड़ी वो कट पड़े इतर बउल टर्मरिक पउडर चिल्ली फ्लेक्स ना मिक्स पड़ो इत वो मिक्स पड़े उड़े वो वो फ्रिज वो अल कटिया अब पनीर वो कुछ कोल कुल आटर रिलीसा आना फ्रिज वो इत मिक्स पड़िया ना इतर अंजु निम्स फ्रिज वो इन नूतर अब वो ना रे क्यूब वो बटर आड पड़े आड पड़े ना वचर नक्षत्र सोब पट प्रयाणी मूणुटे तकालीय वंगयत वो सेतुक सेतुटे और वाटी ना कलरी विटको इत कलरमे वो ना स्मेल रोम सूपर बटरों स्मेल रोम आसमा इतना और क्यूब बटरे पनीर वदक वो इप्ली वो पैन वो अब पनीर आड पड़ी रोम मेवा साफ्टा कलरी विड़ें अब वो उड़े ना चांस इत वो और पत् निषं पोल आिल्ली फ्लेक्स मत स्पैसस्ल नम्बर आड पड़ेल कोमी गरम मसाला साल्ट शुगर वो नम्बर एद आड पड़ोना तकालियो पुलिपा नाम वो आड पड़ो इला वदक नाम बीट पड़ी वचर अट्टिया ना सूपर तयर वो आड पड़े अब कुछ वाटर आड पड़ी कलरी विटको
நான் வந்து இப்போ நடுவில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றினேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் கொஞ்சோண்டு நெய் ஊற்றினேன். இப்போ நம்ம வந்து அந்த அதுலேருந்து அந்த மிக்சர்லேருந்து பட்டை, பிரியாணி இலை, அப்புறம் வந்து நட்சத்திர சோம்பு இந்த மூணுத்தையும் வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ இந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் கூல் பண்ணி வந்து இதை அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஒரு பேஸ்டாக வந்து அரைச்சாச்சு. எதுக்கு அந்த பட்டை, பிரியாணி இலை அதெல்லாம் வந்து நம்ம வெளியே எடுத்தோன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து அரைக்கும் போது நல்லா இருக்காது. அப்புறம் இப்போ ஒரு பேனில் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இதில் நம்ம இன்னொரு கியூப் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரோட ரொம்ப ஹெல்தி என்னென்னா டோஃபு. நீங்கள் வந்து டோஃபு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது உங்களுக்கு வந்து அது கிடைக்கிறது வந்து கிடைக்கலனா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி லைட்டாக தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். அதுவும் கூட நான் எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓ, இப்போ ரொம்ப ஆசமாக சூப்பராக டெலிஷியஸாக வந்து இது ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இது கூட வந்து நம்ம நான், சப்பாத்தி, ரைஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் புல்காஸ்க்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குளிச்சா அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி முடிஞ்சுட்டு இப்போ நம்ம நம்மளோட ஜாலி டைம்க்குலாம் என்டர் ஆகலாம். இன்றைக்கு வந்து தமிழ் டப்டு ஹிந்தி சீரியலில் பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அலஹதீன். இந்த சீரியல் வந்து ரொம்பவே ஃபேமஸான சீரியல். அதாவது இந்த விளக்க தேய்ச்சி அதுக்குள்ளே வந்து ஒரு பூதம் வரும்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து பாலிமர் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து பிரியமுடன் நாகினி. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சீரியலாக தான் இருக்கும். இது வந்து கம்மியான எபிசோட்ஸ் தான் ஓடிச்சு. ஆனால் இது ரொம்ப ஹிட்டான சீரியலாக இருந்துச்சு. இதுவும் வந்து நமக்கு தமிழில் பாலிமர் டிவியில் தான் வந்து போட்டாங்க. அடுத்தது நினைத்தாலே இனிக்கும். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 90s அந்த மாதிரி ஒரு தீம் வச்சு இந்த சீரியல் வந்து எடுத்திருந்தாங்க. இதுவும் பாலிமர் டிவியில் ரொம்பவே ஒரு ஹிட்டான ஒரு சீரியல். அடுத்தது மதுபாலா. இது முடிச்சு பல வருஷம் ஆச்சு. ஆனால் என்றைக்குமே வந்து இது எப்பவுமே ஹிட்டான சீரியல். இந்த மதுபாலா வச்சு ஒரு சுடிதார்லாம் நல்லா போட்டதுனால மதுபாலா சுடிதார் அப்படின்னே கூட வந்துச்சு. அடுத்தது 3 முடிச்சு. இது ரொம்ப வருஷமாக பல வருஷமாக ஓடிட்டுருக்க சீரியல். இது வந்து மோர் தென் 6 or 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியும் கூட. 31/12/2012 ஆரம்பிச்சு 2 March 2018 தான் அது முடித்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இந்த சீரியலுக்கு போக போக போராக ஆரம்பிச்சுட்டு இது தில்லுமுள்ளு. இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. இதில் தில்லுமுள்ளு படத்தில் தமிழில் ரஜினிகாந்த் அப்புறம் வந்து சிவா கூட நடிச்சிருந்தாங்க. இதை வந்து சீரியலாகவும் எடுத்திருந்தாங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டோரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே வந்து பெயிண்ட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஏன்னா பெயிண்ட்லாம் இப்போ கடையில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நீங்கள் வந்து 4 tablespoons வந்து பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 tablespoons வந்து கம், அதாவது ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு நான் வந்து டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். எல்லோ கலருக்குன்னா டர்மரிக், அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இந்த மாதிரி வேணுன்னா கேசரி பவுடர், சாஃப்ரான், அப்புறம் வந்து ஃபுட் கலர்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம பெயிண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். இது வந்து நல்லா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 bottle தான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கேட்க போகிற க்வெஸ்சன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மேக் ப்ராப்ளம்ஸ் ஆர் பியட், ஐ ஹேட் 10 chocolate bars அண்ட் ஐ ஏட் 9, வாட் டூ ஐ ஹாவ் நவ்? ஓ, ஐ டோன்ட் நோ. இதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் நீங்கள் சொல்லணும். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபன்னியாக யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.